ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிக்கியமாக பேசுகிறேன் ரெடி ஆகிட்டீங்க கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசை என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சரியாச்சா இன்னையிலேருந்து பட்சம் ஆரம்பம் அதாவது ஆவணி பௌர்ணமிக்கு அடுத்து வர பதினஞ்சு நாள் புரட்டாசி அமாவாசை வரைக்கும் புரட்டாசி அமாவாசை வந்து மகாலி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினஞ்சு நாளும் நம்ம செய்கிற தானம் தர்மம் எல்லாமே வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு சேருமா முன்னோர்களுக்கு வந்து நம்ம சேர வேண்டிய இதெல்லாம் கொடுத்தோம்னாக்கா அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளையெல்லாம் வாழ்த்துவாங்களாம் இந்த பதினஞ்சு நாளும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்ம கூட தான் இருப்பாங்களாம் உங்களுக்கு போன தடவை சொல்லியிருக்கேன் அவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணுனாக்கா சாம்பல் நிறத்தில் ஒரு பட்டாம்பூச்சி இருக்குமா அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா நம்மளுடைய மு முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமா நீங்களும் நல்லா நோட் பண்ணி பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே என்னன்னு சரி இப்போ இந்த மாலிய பட்சத்தோட கதையை தெரிஞ்சுக்கலாமா கர்ணன் அப்படின்னாக்கா தர்மவான் அவர் அவர் மாதிரி தர்மம் செஞ்சவங்க யாருமே இல்லையா அவர் வந்து போன வாட்டி அவருக்கு வந்து எல்லா வசதியும் இருந்ததும் ஆனால் சாப்பாடு மட்டும் கிடைக்கவே இல்லையா உடனே அவர் வந்து யமதர்மராஜா கிட்டே கேட்டார் ஏன் எனக்கு சாப்பாடு மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவர் சொன்னாரா நீ பூலோகத்தில் வந்து எல்லா தானமும் செஞ்ச ஆனால் அன்னதானம் மட்டும் நீ செய்யவே இல்லை அதனால தான் உனக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்டதுமே நீ பூலோகத்தில் இந்த மகாலய பட்சத்தில் போய் இந்த பதினஞ்சு நாள் நீ வந்து அன்னதானம் செஞ்சனாக்கா அதனோட பலனா உனக்கு வந்து இந்த பித்ருலோகத்துல எப்பவுமே உனக்கு சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே கர்ணன்னு என்ன பண்ணாரு இந்த மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு வந்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுத்து பித்ரு பித்ருலோகத்துக்கு போய் அவர் ரொம்ப சௌக்கியமா இருந்தாரு அதனால நாமளும் என்ன பண்ணுவோம் இந்த பதினஞ்சு நாளும் நம்மளுடைய முன்னோர்களை வேண்டிக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஏதாவது தெரியாமல் தவறு செய்திருந்தால் கூட அவங்கக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உடனே இந்த தானம் தர்மம் இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னாக்கா அவங்களும் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இந்த பதினஞ்சு நாளில் வந்து நம்ம வந்து கோதானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் அப்புறம் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம் டெய்லியும் அரச மரத்தை சுற்றி வந்து விநாயகரை வணங்கி எங்களுடைய எல்லாம் வந்து நல்ல வழி காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நம்ம பித்திருக்கள் எல்லாம் அந்த பித்திருக்கும் ரொம்ப சௌக்கியமாக இருப்பாங்களாம் நம்மளையும் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்களை தினமும் நம்ம நினைச்சுக்கணும் நினச்சிக்கிங்களா ம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா